வணக்கம் நண்பர்களே, வருகின்ற ஏப்ரல் 6, 2021 நடைபெற இருக்கின்ற குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் யார் யார், இதற்கு முன்பு இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவங்க யார் யாரு, இந்த தொகுதி யாருடைய கோட்டையாக இருக்கிறது, தற்போதைய கால நிலவரம் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வைக்கு உங்களை வரவேற்கின்றோம். பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் வரகூர்னு ரெண்டு சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு. 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு வரகூர் சட்டமன்ற தொகுதி நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக 2011 குன்னம் சட்டமன்ற தொகுதியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு முன்னாடி இந்த தொகுதியில 1967, 1971, 1989, 1996, 2011 திமுக மொத்தம் 5 முறை இத்தொகுதியை வென்றது. 1977, 1980, 1984, 1991, 2001, 2006, 2016 மொத்தம் 7 முறை இந்த தொகுதியில ஏடிஎம்கே அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா குன்னம் தொகுதியாக மாத்தினது 2011 பிறகுதான். இந்த 2011 பிறகு மொத்தம் இந்த தொகுதியில 2 சட்டமன்ற எலெக்ஷன் நடந்திருக்கு, 2011, 2016. அதுல 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா திமுகவும் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் நேரடியாக போட்டியிட்டனர். திமுக சார்பில் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளர் சிவசங்கர் அவர்களும், தேமுதிக சார்பில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் துரை காமராஜ் அவர்களும் போட்டியிட்டு அந்த தேர்தலில் எஸ் சிவசங்கர் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். மொத்தம் 174,294 ஓட்டுகள் பதிவாயிருந்த நிலையில 46.89%, அதாவது 81,723 ஓட்டுகள் எஸ் எஸ் சிவசங்கர் டிஎம்கே அவர்களுக்கும், அதற்கு அடுத்த நிலையில் துரை காமராஜ் தேமுதிகவை சேர்ந்தவர் 33.72%, அதாவது 58,766 ஓட்டுகளும் பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில மேலும் பார்த்தோம்னா ஐஜேகேவை சேர்ந்த ஜெயசீலன் அவர்கள் 13,735 ஓட்டுகளும், பாஸ்கர் பிஜேபியில வந்து அவர்கள் வந்து 2,509 ஓட்டுகளும் பெற்றிருந்தாங்க. 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவும், 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றது. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆர்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கே அதிமுகவை சேர்ந்தவர் மொத்தம் 2,05,044 ஓட்டுகள் பதிவாகியிருந்த நிலையில் 38.15%, அதாவது 78,218 ஓட்டுகள் ஆர்டி ராமச்சந்திரன் அவர்களும், அதற்கு அடுத்தபடியாக திமுகவை சேர்ந்த டி துரைராஜ் 59,422 ஓட்டுகள், அதாவது 28.98% பெற்று தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில வந்து கூடுதல் பலமாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி இவர்களுக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. 2016 நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில வைத்திலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் போட்டியிட்டாங்க. அவர் வந்து 37,271 ஓட்டுகள், அதாவது 18.18% அவர் வாங்கியிருந்தாரு. முகமது ஜவான்வாஸ் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து போட்டியிட்டாரு, அவரும் 19,853 ஓட்டுகள், அதாவது 9.68% ஓட்டு வாங்கியிருந்தாரு. இந்த தொகுதியில குறிப்பா சொல்ல போனோம்னா நான் தமிழர் கட்சி அருள் அவர்கள் 1,665 ஓட்டுகளும், நோட்டாவுக்கு 3,024 ஓட்டுகளும், 1.4% ஓட்டுகளும் இந்த தொகுதியில இதற்கு முன்பு நடந்த எலெக்ஷன்ல வாங்கியிருக்காங்க. இப்ப இதற்கு முன்பு நடைபெற்ற இந்த தொகுதியினுடைய ரிசல்ட்டை பத்தி பார்த்தோம். இப்ப நடைபெற இருக்கின்ற 2021 இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில 2011 வெற்றி பெற்ற திமுக எக்ஸ் எம்எல்ஏ எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும், 2016 வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏ ஆர்டி ராமச்சந்திரன் அவர்களும், நான் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அருள் அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த கார்த்திகேயன் அவர்களும், மக்கள் நீதி மையத்தைச் சார்ந்த சாதிக் பாஷா அவர்களும் இந்த தொகுதியினுடைய போட்டியாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் அதிமுக வேட்பாளர் ஆர்டி ராமச்சந்திரன் அவர்களும் சமபலத்தோடு போட்டி போடுவதால் இந்த தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்புகள் இழுபறியாகவே இருக்கும். நீங்க இந்த தொகுதியினுடைய வாக்காளராக இருந்தீங்கன்னா எந்த வேட்பாளர் ஜெயிப்பார்னு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.